தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து இந்த 482 petition வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்கை குவாஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்லி நினச்சிருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. இந்த பர்டிகுலர் பிட்டிஷனுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு நிறைய விதமான கேஸுகளை வந்து இதற்கான வழிகாட்டுதல் அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸை வழங்குறதுக்கு வந்து நீதிமன்றம் 482 ஏகப்பட்ட மேட்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பெட்டிஷனை வந்து ஏன் பார்க்குறோன்னா, நிறைய பேர் வந்து அவங்க ப்ராப்ளத்தை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. அதில் சில பெட்டிஷனை வந்து நீங்கள் இதுக்கு அடுத்து என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து தெரியாமல் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்றதை கேட்டிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உங்களுடைய முதல் கட்ட தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு அப்பீல் போயிருப்பீங்க. இப்போது அதற்கு அடுத்தது வந்து ஹைகோர்ட்டில் இதற்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் குவாஷ் பண்ணணும், இல்லை மேல்முறையீடு செய்யணும், இல்லை அதிலிருந்து நீங்கள் வேறு சில ஆர்டரை வந்து எதிர்பார்க்குறீங்க. ஹைகோர்ட்டோட இன்னரிட்டன்ஸ் பவர்ஸை வச்சு இதெல்லாம் வந்து செய்ய முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் உங்களுடைய பர்டிகுலர் வழக்குக்கு வந்து தெரியாமல் வந்து சில கேள்விகள் கேட்குறீங்க. அப்போது இந்த 482 ப்ரொசீடிங்கில் நீங்கள் கேட்குறதுக்கான பதில்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எந்த சமயத்தில் நீங்கள் இந்த பர்டிகுலர் பெட்டிஷனை தாக்கல் செய்து உங்களுடைய ப்ராப்ளத்தில் நீங்கள் ரிலீஃப் வந்து வாங்கணுன்றது தான் உங்களுக்கு நாலேஜ் வந்து தேவை. அப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த பர்டிகுலர் பெட்டிஷன் மூலயமா நம்ம எதென்ன ரிலீஃப்கள்லாம் நீங்கள் வாங்கலாம், எதற்கு வந்து இந்த மனுவை வந்து அப்ளை பண்ணலான்றது தான் நம்ம இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலை. ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இந்த 482 வச்சு வாங்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான விஷயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து உங்கள் மேலே ரைஸ் பண்ணியிருக்கு. அந்த எஃப்ஐஆரை வந்து உங்கள் பேர்லேருந்து நீக்கணும், அவங்க அந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்றதுக்காக இந்த 482 வந்து தாக்கல் செய்கிறோம். இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் டைரெக்டாக செய்ய முடியாது. இப்போது ரீசெண்டாக இருக்க நீதிமன்றம் ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரொசீடிங்காக இருந்தாலும் இது வந்து நாட் ஒன்லி எஃப்ஐஆர், நீங்கள் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் முதல்ல உங்கள் ஜூரிடிக்ஷன் லிமிட்டில் வரக்கூடிய நீதிமன்றத்தில் நீங்கள் அந்த கேஸை வந்து நடத்தியிருக்கணும். அந்த தீர்ப்பு உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து நிரபராதியாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட போதுமான எவிடன்ஸ் இருந்தும் அந்த எவிடன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம் நீதிமன்றம், இல்லை உங்களுக்கு வந்து அந்த நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பில் வந்து போதுமான தீர்ப்பாக இல்லாமல் நீங்கள் அப்பீல் கொண்டு போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ள நீதிமன்றத்துலேயும் உங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு சரி வர, அப்போ வந்து இந்த 482 வந்து நீங்கள் தாக்கல் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் தாக்கல் செய்கிறீங்க, இல்லை ஒரு எஃப்ஐஆரை வந்து உங்கள் மேலே இருக்குது அதை வந்து குவாஷ் பண்ணணும்னு நினச்சா கூட டைரெக்டாக நீங்கள் 482 வந்து நீதிமன்றத்தில் போடக்கூடாது. இதில் வந்து என்ன வந்து ப்ரொசீடிங் இருக்குது அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன மனுவை வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசாரணை வந்து பாதி ஸ்டேஜில் நிற்கிது, அதை ஃபர்தராக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கூட நம்ம 482 மனு போடலாம். ஆனால் நீங்கள் அப்படி வந்து டைரெக்டாக ஹைகோர்ட்டில் போட முடியாது. உங்கள் ஜூரிடிக்ஷனில் ஃபஸ்ட் இதற்கான விஷயத்தை ரைஸ் பண்ணி அங்கே அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்காத போது தான் நீங்கள் 482 வந்து கொண்டு வரோம். அப்போது அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம என்னென்னலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும், கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் மனுவை வந்து நீங்கள் தாக்கல் செய்யலாம். ஒரு வாரண்ட் இருக்குது, ரீகால் பண்ண சொல்லி நீங்கள் கீழ் நீதிமன்றத்தில் கொடுக்குறீங்க உங்கள் மேலே உள்ள ஒரு வாரண்ட்டை. அந்த வாரண்ட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலை, உங்களுக்கு வந்து அதற்கான நடவடிக்கை வந்து எடுக்கலை. அப்போ அதை எதிர்த்து நீங்கள் அப்பீல் வந்து இந்த 482 ரீகால் பண்ணலாமான்னா நிச்சயம் முடியும்.
அப்போ இந்த 482 வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நீதிமன்றத்தில் போகிறீங்க, ரொம்ப காலமாக அது பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருட்கள் திருட்டு நகை இருக்கும், திருடு போயிருக்கோம் உங்கள் நகை, அந்த நகை வந்து நீதிமன்றத்தில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குவீங்க, இல்லை உங்கள் பைக்கோ காரோ வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்கும், அதை வந்து வேலை செய்யாத ஒரு சமயத்தில் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து பவரை யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த 482 வந்து செய்யலாம். அதே மாதிரி ஒருத்தர் பேரில் இருக்க பெயிலை கேன்சல் பண்ணணும், நிச்சயம் வந்து இந்த 482 மூலமா பிட்டிஷனை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு நிறைய பேர் வந்து மனு போட்டிருப்பாங்க, நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய கீழ் நீதிமன்றத்தில், இல்லை அந்த ப்ரொடெக்ஷன் மனுவுக்கு வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து கேட்டு கூட நம்ம இந்த மனுவை வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யலாம். ஒரு ப்ரீசனர் வந்து பரோல் வந்து கேட்குறாங்க, அந்த பரோலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய நீதிமன்றத்தில் கிடைக்கலன்னு சொன்னால் 482 போடலாம். ஒரு கிரிமினல் வழக்கில் வந்து ஒருத்தரால் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது, மேபி வேலிட் ரீசன் ஏதாச்சும் இருக்கலாம், அவர் வந்து உடம்பு நிலம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப டிஸ்டன்ட் பிளேஸ்லேருந்து அவர் வர வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம், அவரால் வர முடியல. இப்போ இதிலேருந்து விடுவிக்கணும், அதற்கும் வந்து இந்த மனு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகுது, பர்சன் வரலை, அப்போ வந்து நீங்கள் அதை வந்து ரீஹியர் அந்த வந்து கொண்டு வரீங்க, ரீசப்மிட் பண்ணணும், அதை கீழ் நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளலைனாலும் ஹைகோர்ட்டோட பவர் யூஸ் பண்ணி ஆர்டர் வாங்கி நீங்கள் திரும்பவும் அந்த வழக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் வந்து இதற்கு வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நிறைய கோர்ட்டு கேஸில் வந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சமயங்களில் வந்து இல்லை உங்க ஏற்கனவே உங்களுடைய வழக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாலும் அதை வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் இந்த பிட்டிஷன் மூலமா. ஒரு ரிவ்யூவோட ஃபைனல் ஆர்டர்ஸு கூட சப்போஸ் வந்து ஹைகோர்ட்டோடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து கொண்டு போகணும், அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் நினச்சாலும் இதை வந்து செய்யலாம். ஒரு இன்டலாக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட சில மேட்டர்ஸ்க்கு வந்து அதோட ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாலும் பெண்டிங்காக இருக்குது, அதை வந்து கோர்ட் பவர் யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ஒரு கேஸ் ட்ரையலை வந்து ஸ்பீடப் பண்ணணும், ஏற்கனவே ரொம்ப காலமாக நீங்கள் ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்தில் பெண்டிங்லேயே இருக்குது, அதை வந்து அர்ஜென்ட் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறீங்க. ஈவந்தோ வந்து அதற்கான பல்வேறு அமைப்பினர், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் தென் வந்து அதற்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஃபோரன்சிக், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டிலே நடக்குது, அதை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்பீடப் பண்ணணும், இன்னும் வந்து வேகமாக உங்கள் கேஸை முடிக்கணும், அதுக்கும் கூட இந்த 482 மனுவை வந்து யூஸ் பண்ணலாம். ஆர்டர்ஸ் வாங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப காலமாக பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு, ஸோ நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கலாம், ஒரு வழக்கு கீழ் நீதிமன்றத்தில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்கிறதுக்கான கோரிக்கை வச்சும் அது வந்து நடக்கலைன்ற சமயத்தில் இந்த மனு மூலமா நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்கலாம். ஸோ 482 பெட்டிஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது இல்லாமல் இன்னும் சில நிறைய மேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு கேஸோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன சூழ்நிலை அந்த கேஸ் வந்து இருக்குது, அதை வச்சு தான் வந்து இந்த மனு வந்து உங்கள் வழக்குக்கு போடலாமா அப்படின்றத நம்ம பார்த்து அதை வந்து செய்ய முடியும். ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர் இருந்துச்சு, டைரெக்டாக நீங்கள் 482 வந்து ஹைகோர்ட்டில் போடலாம், ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, அதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மனு வந்து இமீடியட்டாக நீங்கள் தாக்கல் செய்யலாம்னு நினச்சிருக்கீங்க, அப்படி கிடையாது, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜுக்கு உங்கள் வழக்கு வந்திருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த மனுவை வந்து தாக்கல் செய்யலாம். ஸோ அப்போது உங்கள் கேஸ் எங்கே பெண்டிங் இருந்தால் உங்கள் அட்வொகேட்டோட நீங்கள் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்போ அதற்கேற்ற மாதிரி அந்த மனுவை வந்து தாக்கல் செய்யலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.